ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸால் சரவண விக்ரம் மனம் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது சரவண விக்ரம் மொத்தமாக மீடியா விட்டு விலக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாண்டியன்ஸ்டோன் சீரியல் மூலமாக பாப்புலரான சரவண விக்ரம் இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே இவருக்கு பிக்பாஸில் கலந்துக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. அதனால் சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே அதை விட்டு விலகி பிக்பாஸில் கன்டெஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டாரு. அதே நேரம் இந்த சீசனில் அதிகமாக ரசிகர்களால் ட்ரோல் செய்யப்பட்ட போட்டியாளராகவும் சரவண விக்ரம் இருந்துகிட்ருக்காரு. ஈவன் பிக்பாஸ் முடிஞ்சும் கூட பல வகையில் ரசிகர்கள் அவரை ட்ரோல் பண்ணிட்டு தான் வராங்க. பிக்பாஸ் வீட்டில் இருந்தப்போ மாயான் பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இவரை கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இப்படி கேள்வி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தாலும் ரசிகர்கள் அதையே சொல்லி அவரை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிக்பாஸ் வீட்டில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் தலையிடாமல் இருந்தது, எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்ததால் ரசிகர்கள் மிக்சர் அப்படின்னும், அதுக்கப்புறமா தன்னைத்தானே டைட்டில் வின்னர் அப்படின்னு அவர் சொன்னதால் அதையே சொல்லி ரசிகர்கள் எல்லாம் மீறி அவரை கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபேமிலி ரவுண்ட் நடந்தப்போ சரவண விக்ரமோட தங்கை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மாயா கிட்ட எச்சரிக்கையாக பழகணும், நம்ப வேண்டாம் அப்படின்லாம் வார்னிங் பண்ணிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் மாயா கிட்டிருந்து அவர் விலகி தான் இருந்தார். ஆனால் ஃபினாலே நேரத்தில் அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மாயாவோட சேர்ந்து பழகின விதம் பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தன்னோட தங்கி சொன்னது தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயாவோட பழக ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் சரவண விக்ரம் தங்கிக்கு கோபம் வந்து ஒருத்தங்க தன்னோட குடும்பத்தை விட வேறொருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா அவங்க தப்பான பாதையில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரசிகர்களால் கேலி செய்யப்பட்ட சரவண விக்ரம் சோசியல் மீடியாவில் எந்த போஸ்ட் போட்டாலும் ரசிகர்கள் அவரை வேலைக்கு ஆகாதவன், மிக்சர், டைட்டில் வின்னர் அப்படின்லாம் கொடூரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் மனம் நொந்து போன சரவண விக்ரம் நான் என்னோடய பேஷனை விட்டு விலகினேன், உங்கள் எல்லாருக்கும் நன்றியாக குவிட் மை பேஷன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. இது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் ரசிகர்கள் மேலும் அவரை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை விட்டே போயிருங்க அப்படின்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் சில ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக இந்த மாதிரி மற்றவங்களை கிண்டல் பண்ணிகிட்டே வாழ்கிறவனுங்க சில நாட்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க, அடுத்து யாராவது கிடைச்சா அவங்கள கலாய்க்க போயிடுவானுங்க, வேலை வெட்டி இல்லாத பசங்க இவங்களையெல்லாம் நீங்கள் எப்பயும் மதிக்காதீங்க, உங்களோட அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க. சரவண விக்ரம் நடிப்பை விட்டு விலக போகிறாரா அல்லது மொத்தமாக மீடியா விட்டே விலக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவரே விளக்கம் கொடுத்தா தான் நமக்கு தெரியும்.